ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வரிசையாக மூணு பெண் குழந்தை பிறக்குது. மூத்த பொண்ணை, நீ ஏன் பொண்ணாக பிறந்த, நீ பிறந்த பிறகுதான் எங்களுக்கு வறுமை வந்துருச்சு, நீ ராசி இல்லாதவ அப்படின்னு அவளை சொல்லி சொல்லி அவங்க பெற்றோர்கள் வந்து நோகடிக்கிறாங்க. இப்படியே வந்து அந்த மூத்த பொண்ணுக்கு திருமண வயசும் வந்துடுது. இவள் எங்கேயோ கடைவீதியில் பார்த்த ஒரு நடுத்தர வாலிபன் வந்து இவள் மீது காதல் கொண்டு கண்ணியமான முறையில் பெண் கேட்டு சீதனம் இல்லாமல் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வறுமையினுடைய பிடியில் வாழ்ந்த இவன் வந்து எப்படி இருப்பா அப்படின்னா, அடக்கமும் இரக்க குணமும் கொண்டவளாக இருப்பாள். குடும்பம்னா என்ன அப்படின்னு நன்றாக தெரிந்த ஒரு பெண்ணாக தான் இருப்பாள். தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் இந்த உடல் சொந்தமானது அப்படின்னும், வேறொரு ஆண் அதை தவறாக பார்த்தால் தன்னுடைய பார்வையிலேயே இருந்துவிடும் ஒரு பெண்ணாக தான் அவள் இருந்திருப்பாள். என்னதான் இவ குடும்ப பெண்ணாக இருந்தாலுமே புகுந்த வீட்லேயும் தான் ஒரு ராசி இல்லாதவ அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும் இவளை விட்டு விலகாமலேயே இருந்துச்சு. அதனாலேயே வந்து கணவன் வந்து எங்கே வேலைக்கு போனாலும் அவள் எதிர வந்து நிற்க மாட்டாள். வீட்டில் எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலுமே எதுலேயுமே வந்து கலந்துக்க மாட்டாள். இதை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்த கணவன் வந்து, நீ வந்து ஏன் இப்படி எல்லாத்தையும் ஒதுங்கி ஒதுங்கி போகிற, நீ வந்து என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி அப்படின்னு சொல்லி கணவன் கேட்ட உடனே அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்ட அந்த மனைவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி அழுகிறான். அதுக்கப்புறமா கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்குது. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வீடும் வாங்குகிறான். அந்த வீட்டுடைய திறப்பு விழாவிற்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷன் எல்லாரையுமே வந்து கூப்பிட்றாங்க. குறிப்பாக அந்த மனைவியுடைய தந்தை, அதாவது மாமனார், அழைப்பு விடுக்கிறாரு. அவர் வந்த உடனே கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள உங்களுக்கு ஏதாவது புதையல் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுடைய பொண்ணு எனக்கு மனைவியாக கிடச்சதே எனக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் தான் அப்படின்னு சொல்லி திமிரா சொல்கிறாரு. எல்லோரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே தன்னுடைய மனைவி பேரை சொல்லி சாந்தமாக கூப்பிட்றாரு. அவள் வந்து கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு வரம் இருக்கிறாள். அன்பாக கண்ணாலேயே கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஓடி வந்த அவள் பக்கத்தில் நிற்கிறாள். அவள் தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு, நான் இப்போது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என் மனைவி வந்த ராசி தான் அப்படின்னு சொல்லி அவன் கணவன் வந்து சொல்கிறான். இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கேட்காதவ சடார்னு அவனை பார்த்து அந்த வீடே அதிர்ற அளவுக்கு ஓன்னு கத்தி அழுறான். ஏன்னா அவன் மனசில் அப்படி ஒரு வலி இருக்குது. மனைவி எழுத்து தாங்கிக் கொள்ள முடியாத அந்த கணவனும் கண்ணீரை வேகமாக தொடச்சிட்டு தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு, என்னுடைய மனைவி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்போவுமே ராசியான நேரம்தான் அப்படின்னு சொல்லி இன்னும் சத்தமாக சொல்கிறான். இந்த கைராசி, முகராசி, அகராசி, சொல்ராசி, எழுத்து ராசி, இந்த மாதிரியான மூட பழக்கத்தாலேயே இன்னும் நம்மளுடைய சமூகத்தில் பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றது அது நம்மளுடைய உழைப்பு தான் டிசைட் பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் சொல்கிறத நாம் எப்படி நம்ப முடியும்? இன்னொருத்தவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னான்னா அவன் என்ன கடவுளா? ஸோ தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.